வெல்கம் டு ஏகே கிச்சன். இன்றைக்கி நம்ம ஏகே கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ரேசனில் கொடுக்குற கோதுமையில் எப்படி நம்ம மிருதுவான சுவையான சப்பாத்தி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமையை வந்து நல்லா கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அரைக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சண்டே கடை இருந்துச்சு, ஆல்ரெடி நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தனால நான் அப்போயே அரைச்சிட்டு வந்துட்டேன். வாங்க, நம்ம அரைச்சிட்டு வந்த மாவில் சுவையான மிருதுவான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பு, நம்ம வந்து மாவு வந்து ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஜல்லடை வச்சு நம்ம மாவை சலிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் போடணும், ரொம்ப போட தேவையில்லை, ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து முட்டை வந்துட்டு ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றுறோம். எதுக்குடா முட்டையை வந்து நம்ம போடுறதுனால நமக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாகும். அதனால் நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பிசையும் போது மாவு வந்து சாஃப்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து முட்டை யூஸ் பண்ணுறோம். நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி முட்டை போட்டு நல்லா பிசைங்க. நம்ம எப்போதுமே சப்பாத்தியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிசைகிறத பொறுத்து தான் சப்பாத்தி வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நல்லா பிசைங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு அரை டம்ளர் ஃபஸ்ட்டு ஊற்றுங்க, ஊற்றி அதை பிசைங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மாவு இப்படி ஒன்று சேர்ந்துட்டு வரும். அப்புறம் ஒன்று சேர்ந்து வரும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா பிசைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே இந்த மாவு அப்படி எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு உருண்டை ஷேப்பில் வந்திருக்கும். அதுக்கு மாவு ஒன்று சேருது பார்த்திங்களா, அதுதான். நம்ம தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது. நிறைய ஊற்றிட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர், அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர், அப்புறம் நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சாதான் நமக்கு வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக கிடைக்கும், இல்லைன்னா கல் மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து மாவெல்லாம் நமக்கு வந்து ஒன்று சேர்ந்து கிடச்சதுக்கப்புறம் மேலேயும் கீழே நல்லா போட்டு தட்டணும். தட்டிட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக வந்துட்டு நம்ம பிடிச்சுக்கிறோம். பிடிச்சி நல்லா ரவுண்டாக நல்லா கையை வந்து நல்லா இப்படி உருட்டி உருட்டி கொடுக்கணும், அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 20 minutes வந்துட்டு இந்த மாவெல்லாம் ஒன்று சேரணும். அதனால் வந்து நம்ம ஒரு 20 minutes அப்படியே அந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடணும். உடனே வந்து நம்ம பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து சப்பாத்தி சாப்பிடுங்க. சீக்கிரமாகவே நமக்கு வெயிட் லாஸ் ஆயிரும். மார்னிங் வந்து டிஃபனாக நம்ம சாப்பிடும்போது சீக்கிரமாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. நம்ம வந்து இப்போ மாவெல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு, ஒரு 20 minutes ஊற வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு இப்போ நம்ம மாவை வந்து ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மாவை வந்து ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிவிட்டு செகண்ட் திருப்பி போட்டு மறுபடியும் பண்ணணும். திருப்பி போட்டு பண்ண தான் நமக்கு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அதாவது மாவெல்லாம் பிஞ்செல்லாம் வந்துடும். ஒரு சில டைமு அப்படிலாம் வராது, நமக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதனால் நம்ம வந்து திருப்பி மாவை வந்து திருப்பி திருப்பி போட்டு நம்ம பண்ண ஒரே சைடாகவும் பண்ணக்கூடாது. அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கட்டையை வச்சு பண்ணணும். பண்ணணும்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடச்சிரும். ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள் இதே மாதிரி. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிருக்கிற எல்லா மாவையுமே இதே மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல் வச்சிடலாம். கல் வச்சாச்சு. கல் வந்து நல்லா சூடாகணும். சூடாகாமல் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. மாவை சூடானதுக்கப்புறம் தான் போடணும், அப்போ தான் நமக்கு நல்லா கிடைக்கும். சூடாகாமல் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி முறுக்கு மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா சூடான பிறகு போட்டு நல்லா மாவை வந்து சுற்றி விடணும். அப்புறம் வந்து தோசை கரண்டி வச்சுக்கோங்க, ஏன்னா சூடாயிரும், அதனால் கை சூடுபடும். கரண்டி வச்சு நல்லா திருப்பி திருப்பி போடணும். ஒரே பக்கமாக போடக்கூடாது, நல்லா மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி போட்டால் தான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமலும் இருக்கும். அதனால் வந்து நல்லா திருப்பி திருப்பி போடும்போது நமக்கு நல்லா கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஒரே பக்கமாக வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் மாவு வந்து நல்லா திருப்பி திருப்பி போடணுங்க. எதுவுமே நம்ம வந்து ரசித்து செஞ்சாதான் வந்து அது நல்லா வந்து பிடிச்சு ரசித்து செஞ்சோன்னா
கண்டிப்பாக அது வந்து ரொம்ப அழகாக சுவையாக கண்டிப்பாக கிடைக்கும். ஏனோ தானோ வேண்டா வெறுப்பாக பண்ணோன்னா அது கண்டிப்பாக அது எப்படி கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து எதுவுமே வந்து பிடிச்சு ரசிச்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக அது வந்து நல்லா சூப்பராக வரும். நம்ம சுவையான மிருதுவான ரைஸ், நம்ம ரேசன் கோதுமையில் பண்ணின சப்பாத்தி ரெடி. இப்போ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். நம்ம சேனலை வந்து 75% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க, அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு பயனுள்ள வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு பயனுள்ள வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.